விருதுநகர் கல்குவாரியில் விபத்து ஏற்பட்டதையடுத்து அந்த குவாரியை மூட வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் வெடிவிபத்து ஏற்படக்கூடும் என அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கல்குவாரியில் இருந்து செல்லும் வாகனங்களால் சாலை விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்போதே குவாரியை மூட கோரி போராட்டங்களை நடத்தியதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அவ்வப்போது கண் துடைப்புக்காக குவாரி மூடப்படுவதும் பின்னர் திறக்கப்படுவதும் வாடிக்கையாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள காரியாப்பட்டி பகுதி கிராம மக்கள் குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். குவாரி வந்து நம்ம நேச்சுரல் கிரவுண்ட்ல இருந்து ஒரு 3 மீட்டர் டெப்த் தான் வந்து குவாரி அள்ளணும், இதான் வந்து ரூல். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 அடி போயிருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா போயிட்டு இருக்கு. கடமங்கலம் உப்புளிக்குண்டு இந்த ஏரியா பூராமே வந்து விவசாயத்தை நம்பி தான் அந்த மக்கள் வாழ்றாங்க. பக்கத்துல விவசாய நிலங்கள் பூரா பாதிக்கப்படுது. இங்க வைக்கக்கூடிய அந்த பாம் வந்து கடமங்கலம் உப்புளிக்குண்டு புதுப்பட்டி இந்த ஊர் வரைக்கும் அந்த எடுத்துக்கோட சவுண்ட் வைப்ரேஷன் வந்து இருக்கு. இதை தவிர்க்க முடியாத ஒன்று. இப்படி இருந்துகிட்டே இருக்கும் போல இப்ப ஒரு மூணு மாசம் கழிச்சு இப்ப அந்த வெடிமருந்து குடோன் வந்து ஒரு குறிப்பிட்ட லோடு தான் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட வெயிட் தான் அங்க வைக்கணும். இதான் ரூலு. இவங்க அதுக்கு அதிகமா வச்சு வெடிச்சு செதறி ஆருக்கும் மேற்பட்டவர் எத்தனை பேரும் சரியா தெரியல உடல் சிதறி இறந்துருக்காங்க. பக்கத்துல கடமங்கலம் பக்கத்துல ஊருக்கு அந்த ஊருக்கு வந்து இங்க இருந்து கல்லெல்லாம் போய் வீடுலாம் பாதிக்கப்பட்டிருக்கு. உயிர் சேதங்கள் ஏற்படுத்துறதும் மக்கள் அச்சுறுத்ததும் வாழ்றேன்னு இதுல வந்து ஒரு லாரி வந்து அதிகமா போறதுனால இந்த சுத்தி உள்ள கிராமங்கள்லாம் போக்குவரத்து இருசக்கர வாகனத்துல போறவங்களுக்கு அடிக்கடி விபத்து ஏற்படுது. இந்த சுத்துப்படி கிராம மக்களோட மொத்த கோரிக்கையா இந்த RSR கிரஷரை நிரந்தரமா மூடணும். இதை சும்மா ஒரு கண் துடைப்புக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா இது வந்து இந்த மக்களை வந்து அழிக்கும் என்னன்ட்டு நாங்க நினைக்கிறோம்.